வணக்கம், வெல்கம் டு சமையல் கொட்டகை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் எப்படி கீரை கூட்டு செய்கிறதுனா, இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு குக்கரில் பாசிப்பருப்பு அலசிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம், அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கினது. தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு பதிலாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கால் கப்பு தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். இப்போது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா முக்கால் பாகம்தான் வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு கீரை போடுறப்ப வந்து கரெக்டாக வெந்து மலர்ந்து வந்திருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி செய்கிறதுனால. இப்போது பொடியாக நறுக்குனா பூண்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கீரையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், உப்பு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ கீரையையும் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லை அப்படின்னா பருப்பு மட்டும் அடியில் இருந்துச்சு அப்படின்னா அடி பிடிச்சிரும். கீரையும் பருப்பையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கீரையில், இல்லைனா வந்து அதிகமாயிடும். இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க, அதிகமாக விட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா கீரை வந்து கரெக்டாக நம்ம எப்போதும் வேக வைக்கிற மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. பருப்பு கீரை ரெண்டுமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதே இப்போது நம்ம கரண்டியில் கடைஞ்சிக்கலாம், இல்லை மத்து கூட வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கலாம். கீரைக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் கூட சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகா நான் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். மல்லித்தூள் கருகிடக்கூடாது. இப்போது மல்லித்தூள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்ப. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அப்படியே சாதத்தை கூட போட்டு கிளறி கொடுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். இப்போது சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க. இப்போ கொதித்ததும் எண்ணெயில் அடி பிடிச்சிரும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லித்தூளோட பச்சை வாடை போகிறதுக்காக மட்டும்தான் வந்து இதை கொதிக்க விடணும். இப்போது கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சமையல் கொட்டகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.